வணக்கம் நேயர்களே, நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது ஒரு சிறப்பான முறையில், அது வந்து பெரிய லார்ஜ் ஸ்கேலில் வந்து குவான்டிட்டி மட்டும் இருக்குது, மற்றபடி வந்து அவர் பெரிய ஒரு ஷெட்டு மாதிரி ஃப்ரேம் பண்ணி மற்ற ஒரு ஒரு ஹை த்ரூபுட்டில் எதுவும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் அதில் ஒரு நிறைய கால்நடையை மெயின்டைன் பண்ணி அதுலேயும் முக்கியமாக பசுமாடுகள் நிறைய ப்ரீடை வந்து வச்சுருக்கிறாரு அவர். அது ரெகுலர் ஆக்டிவிட்டி, அதாவது ஒரு நாளையில் எந்தெந்த மாதிரியான ஆக்டிவிட்டி, அதாவது ஃப்ரம் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன மாதிரி அவர் ஆக்டிவிட்டி பண்ணுறாரு, அதுலேயும் அதில் என்னென்ன பசன் தீவனங்கள், உலர் தீவனம், அடர் தீவனம் கொடுக்குறாரு. அது போக அவர் பராமரிப்புன்னுன்றது எவ்வளோ வந்து அவரில் ஸ்பெண்ட் பண்ணுறாரு டைமும் சரி, அதில் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு ஃப்ரம் த டேல, இப்போ அவரோட அந்த மொத்த காலங்கள், அதாவது இந்த கால்நடை பண்ணி எவ்வளோ காலங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு, அதில் என்னென்ன வகையான ஆக்டிவிட்டி வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்காருன்றத. வணக்கம். வணக்கங்க. வணக்கம் சார். இப்போ நம்ம இந்த கால்நடை பண்ணை எந்த இடத்துல இருக்குங்க சார்? என்னோட நேம் கமலக்கண்ணன், சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் செக்கானூருங்கிற இடத்துல இருக்கு சார். மேட்டூர் ரோடு பவானி மெயின் ரோட்ல இருக்கு சார். மெயின் ரோட்ல இருக்குங்க. இது எத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் ஒரு 15 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம காலகாலமா பண்ணிட்டு தான் இருந்தோம். நான் தனியா பாக்குறது வந்து ஒரு 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அதோட வந்து செயற்கை முறை கருவூட்டல் முடிச்சுட்டு சினை ஊசி போடுறது ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங் போயிட்டு இருக்கு. உங்க ஏரியாவில டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதுல என்னென்ன வகையான பிரீடு இருக்குதுங்க? இந்த மாடு வகையில இதுல எத்தனை பிரீடு இருக்குங்க? கன்றுக்குட்டியோட சேர்த்து கன்றுக்குட்டியோட நம்ம கிட்ட வந்து 14 இருக்குங்க சார். மாடு கறவையில 8 இருக்குங்க. சினை ஊசி போடுற அளவுல வந்து 2 கிடையாது. கறவையில எவ்வளவு இருக்குங்க? கறவையில 8 மாடுகள் இருக்குது. இதுல என்னென்ன இன ரகங்கள் இருக்குது? ஹோல்ஸ்டீன் ஃப்ரீசியன் சொல்லக்கூடிய HF அந்த மாடு இருக்கு, ஜெர்சி இருக்குங்க, கிர் கிராஸ் இருக்குங்க, அது போக வந்து ஒரு ரெட் சிந்தி கிராஸ் ஒன்று இருக்கு. எல்லாம் கலப்பினமா பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து டெஸ்ட் முக்கியம், நமக்கு பாலோட அளவும் முக்கியம், பாலோட தரமும் முக்கியம். கலப்பினமா வச்சிருக்கேன். அந்த மொத்த பாலை வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த குவாண்டிட்டியா இருக்கும். அதாவது என்னென்ன வகை, எவ்வளவு ஏரியா வந்து பசு தீவன உற்பத்தி இருக்குதுங்க? அதுல என்னென்ன ரகங்கள்ல இருக்குங்க சார்? நம்ம கிட்ட வந்து நம்ம சொந்த நிலம் 1 ஏக்கராங்க, லீஸுக்கு ஒரு 1/2 ஏக்கரை ஓட்டிட்டு இருக்குங்க. அதுல வந்து சூப்பர் நெப்பியர் இருக்கு, மக்கா சோள நெப்பியர் இருக்கு, அது போக அந்த வரப்பு ஓரங்கள்ல வந்து சூப்பா புல் சொல்ல இந்த சூப்பா புல் இருக்குங்க, மல்பரி இருக்கு, அகத்தி வந்து இருந்ததுங்க, இப்ப அழிஞ்சிருச்சுங்க, அதெல்லாம் வந்து சேர்த்து கொடுத்துட்டு இருக்கு. இந்த பசந்தி ஒண்ணுல எந்த பசந்தி வந்து அந்த மொத்த அளவீடோட எது மட்டும் அதிகமா கொடுக்குறீங்க சார்? இப்ப வந்து தீவன பற்றாக்குறை இருக்கு, அதனால சூப்பர் நெப்பியர் போயிட்டு இருக்குங்க. அதோட அட்டாச்மெண்ட்டா சைலேஜ் கொடுத்துட்டு இருக்கு. இந்த பனிக்காலம் தொடங்கினால தீவனத்தோட வளர்ச்சி குறைஞ்சிருச்சு, அதனால சைலேஜ் வந்து கூடுதலா கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு 1 மாச காலமா கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப சைலேஜுக்குன்னு இது நீ ரெகுலரா எத்தனை டைம் கொடுக்குறீங்க சைலேஜ்? அப்படி கொடுக்கும்போது மொத்தமா ஒரு நாளைக்கு ஒரு மாடுகளுக்கு, இது வந்து கறவை மாடு எத்தனை இருக்குங்க? கறவை மாடு 8 இருக்குங்க. இப்போ ஒரு மாடுகளுக்கு நீங்க எவ்வளவு செலவிடுங்க இருக்குது ஆவரேஜா? ஆவரேஜ் பாத்தீங்கன்னா கலப்பு தீவனத்துல ஒரு 150 ரூபா ஆகுது சார். ஒரு மாடுக்கு. அதாவது நான் எப்படி கொடுக்கறேன்னா, ஒரு லிட்டருக்கு 1/2 கிலோ பெஸ்ட் கொடுத்துட்டு இருக்குங்க. ஒரு 15 லிட்டர் கறக்குதுன்னா அதுக்கு வந்து ஒரு 6 கிலோ தீவனம், 6 கிலோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். பாடி கண்டிஷனுக்கும் அது கறக்கக்கூடிய பாலுக்கும் அளவு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால கறவை இருக்கும் போது அளவு சேர்த்து கொடுப்போம். கறவை வெற்றுக்காலம் ஆகும்போது 7 மாசத்துல பால் விட்டுறோம் இல்லையா, அப்ப வந்து தீவன அளவு குறைச்சிருவோம். பசு தீவனம் வந்து அதே உலர் தீவனம் அதே கொடுத்துட்டு இருப்போம். அடர் தீவனம் பார்க்கும் போது அளவு குறைச்சி கொடுப்போம். அடர் தீவனத்துல மட்டும் இப்ப அடர் தீவனம் போது என்ன பிராண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்ப வந்து கம்பெனி ஃபீடு மட்டும் தான் போயிட்டு இருக்கு. அது என்ன மட்டும் ப்ரோ பிளஸ் போயிட்டு இருக்கீங்க.
இப்போ நீங்க அதாவது கறவை திறன் இல்லாத மாடுகளுக்கு நீங்க அந்த அடர் தீவனத்தை மட்டும் குறைச்சீங்க, மத்தபடி பசுந்தி உணவு உலர்ந்த தீவனம் வழக்கம் போல அதே வழக்கம் போல அதே தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. அடர் தீவனத்தை மட்டும் குறைச்சு கொடுப்போம், குறைச்சு கொடுப்பீங்க. ஓகேங்க, இப்போ உலர் தீவனத்துல என்ன இதை கொடுக்குறீங்க? உலர் தீவனம் வைக்கோல் கொடுத்துட்டு, வைக்கோல் மட்டும் சோளத்தை எட்டு நமக்கு கிடைக்குமோ வாங்கிக்கிறோம். இப்ப நமக்கு வைக்கோல் தான் நமக்கு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, செட் இருக்குங்க. பெல்ட் இருக்குங்க, அதனால மேக்ஸிமம் கிடைக்குது, இடையிலும் கிடைக்குது. சீசன்ல வந்து அதிகமா வாங்கிக்குவோம். அப்ப எப்ப கிடைக்குதோ அதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட தாதுப்பு கட்டி ஏதோ உப்பு இது மாதிரி ஒருவேளை கால்சியம் ஆகும், ஒருவேளை வந்து பவுடர் ஃபார்ம்ல கொடுத்துட்டு இருக்கீங்க. அதாவது கால்சியம் டானிக்கு வந்து கறவை மாட்டுக்கு மட்டும் கொடுக்கறோம், அந்த மினரல் மிக்சர் தாதுப்புங்கறத வந்து எல்லாமே கண்ட்ரல் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். அது கொடுக்கும் போது வந்து பாடி வெயிட் நல்லா இருக்குங்க, உடல் வளர்ச்சி நல்லா இருக்கு, பால் உற்பத்தி அதிகமாகுது, அதுக்காக தண்ணிசா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சினை பிடிப்பு தன்மை வந்து அதிகமா இருக்குங்க, அதுல கொடுக்கறதுனால நமக்கு பிரச்சனை கிடையாது. இது வரைக்கும் சினை பிடிக்கலங்கிற பிரச்சனை வரதில்லைங்க. நீங்க பார்த்த வகையில தாதுப்ப நீங்க கொடுக்காத சமயத்துல என்ன பிரச்சனை வருங்க? பால் அளவு குறையும், அளவு குறையும், சினை பிடிப்பு தன்மை குறையும், குறையும், அதான் டிலே ஆகும், டிலே ஆகும், டிலே ஆகும். பருவத்துக்கு வர சைக்கிளிங் குறையும், 21 நாள் ஆவரேஜ், 21 நாள் சொல்றோம் இல்லையா, அதுல வந்து மாறுபடும், மாறுபடும் இல்ல. ஏதோ ஒரு சமயங்கள்ல அது அந்த கன்று போட்ட உடனே அந்த அந்த மாடு எந்திரிச்சு நிக்கிறதுக்கே வந்து கஷ்டமான சூழ்நிலை. இது வரைக்கும் 15 வருஷம் என்னோட அனுபவத்துல உங்க பண்ணையில நடந்தது கிடையாது, பண்ணையில வந்தது கிடையாது. ஓகே ஓகே, ஏன்னா கால்சியம் சத்து குறைவா நடந்துட்டு இருக்கும், அதனால அந்த பிரச்சனை ரெகுலராவே கால்சியம் டானிக் கொடுத்துட்டு இருக்கு, நம்ம 20 லிட்டர் கன்று வரைக்கும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகேங்க, இப்போ இந்த இதுல எத்தனை கறவை மாடுகள் இருக்குதுங்க? காலையில ஆவரேஜா மொத்தமா வந்து எத்தனை லிட்டர் இருக்குங்க? சாயந்தரம் எடுத்து எத்தனை லிட்டர் இருக்குங்க? இப்ப சராசரியா பார்த்து 8 மாடு கறந்துட்டு இருக்குங்க. சரிங்க, ஆவரேஜ் இப்ப 12 லிட்டர் கறந்துட்டு இருக்கு, ஒரு மாடு கறந்துருக்கு. காலையில வந்து எவ்வளவு குவாண்டிட்டிங்க? காலையில பாத்தீங்கன்னா 50 லிட்டர் வருதுங்க, சாயந்தரம் சாயங்காலம் ஒரு 40 லிட்டர், 40 லிட்டர் அளவுக்கு வருதுங்க. சரிங்க, இப்போ இந்த அதாவது இந்த ரெகுலரா வந்து வருமானம் வந்துட்டு இருக்காங்க, ஏன்னா இப்ப வந்து சனியா இருக்கிறது, அடுத்தது வந்து அது வற்றாக்குறையா இருக்கும் போது அது மாதிரி வந்து ரெகுலரா வந்து ஒரு 8 மாடுன்றது ரெகுலரா 8 மாடு குறையாம கரெக்ட். ஏன்னா நான் மாடு பாத்தீங்கன்னா மாடு வெளியே வாங்குறது இல்ல, எல்லாமே நான் மாட்டோட கண்டு, மாட்டோட கண்டு தரமான கண்ணை வளர்த்திக்கிறது. ஆரம்பத்துல இருந்து நீங்க எத்தனை மாடுல இருந்து ஆரம்பிச்சிருந்தீங்க? நம்ம கிட்ட அப்ப 2 மாடு இருந்ததுங்க, 2 மாடு இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கும் போது ஸ்டெப் ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் வாங்கினாங்க, மாடு வெளியே வாங்கணும், நமக்கு வாங்கின மாடு எது நமக்கு செட் ஆகலைங்க, அது ஏதாவது ஒரு காரணத்தால இறந்துருது, இல்ல வந்து மடிநோய், ஜீரணக்கோளாறு அந்த மாதிரி பிரச்சனை நிறைய வந்துட்டு இருந்தது. ஒரு 4-5 வருஷம் வாங்கி பார்த்தோங்க, நம்மளால வந்து நிறைய லாஸ் ஆச்சு அதுல. அதுல இருந்து நம்ம சென ஊசி நாமளே பண்றதுனால நல்ல தரமான கண்ணை நாமளே ஊசி போட்டு நாமளே பண்ணி நாமளே எடுத்துக்கிறோம். இதுல அதாவது இதுல வந்து நீங்க தாதுப்பு கட்டி அப்படின்றத அது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு அது எவ்வளவு கேள்வி எந்த மாதிரியான கேள்விப்பட்டிருக்கீங்க? அது அதாவது இந்த தாதுப்பு உங்களுக்கு தெரிஞ்சு தாதுப்பு கட்டி ஃபார்ம்லயும் பவுடர் ஃபார்ம்ல லிக்விட் ஃபார்ம் மூணு இருக்குது, மூணு தெரிஞ்சிருப்பீங்க. இதுல இந்த மூணுக்கு உண்டான வேரியேஷன் எது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்குது, எது கம்மி ரேட்டா இருக்குது, எது கொடுத்தா கட்டுப்படி ஆகுங்க? இந்த தாதுப்பு கட்டி ஏன் இது வரைக்கும் பயன்படுத்தல? தாதுப்பு கட்டி பயன்படுத்துறதுனா நம்ம செட்லயே அடைச்சு வச்சிருந்தோம்னா கரெக்டா இருக்கும், நம்ம நிழலுக்கு மட்டும்தான் வெளியே கட்டுறோம். அதாவது கொட்டை செட்ல பாத்தீங்கன்னா காலையில சாயங்காலம் தீவனம் சாப்பிடும் போதும் பால் கறவை நேரத்துல மட்டும்தான் கொட்டகையில இருக்குங்க. மழை காலங்கள்ல ஏன்னா கொட்டரையில மட்டும் எத்தனை மாடு, இது எல்லா மாடையும் வந்து உள்ள அடைக்கலாம் இருக்கு, நமக்கு 2 செட் இருக்கு, நமக்கு 2 செட் இருக்கு, மாடு ஒரு செட்ல கன்றுகள்லாம் ஒரு செட்ல கட்டி வெயில் அடிக்கும் போது நீ அங்க மாத்தி கட்டி வெயில் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மலையை கூட விட்டுருவாங்க, வெயில்ல கட்ட மாட்டோம், வெயில கட்ட மாட்டோம், மலை வந்து நமக்கு பெரிய விஷயம் இஷ்யூ ஆகுறது, ஏன்னா கன்றுல இருந்தே ஒரு 6 மாசத்துல கன்றுல இருந்தா பழக்கிடுறோம். அதனால வந்து நம்ம பனியும் மலையும் நமக்கு நம்ம மாடுகள் பழகிருச்சுங்க, மற்ற மாடுகள் எப்படியும் தெரியல, நம்ம மாடுகள் பழகிருச்சு. இந்த மர நிழல் வந்து ஒரு மதிய நேரத்துல இது மாதிரி குறிப்பிட்டு இங்க இந்த இருக்குங்க, மத்தபடி வந்து இந்த இரவு நேரங்கள்ல கூட ஒரு சில மாடுகள் இங்கதான் இருக்கு, இரவு நேரம் பகல் நேரம் இங்கதான் இருக்கு, இங்கதான் இருக்கு. மழை காலங்கள்ல மட்டும் ஏதோ மழை மழையா பெய்யும் போது கட்டிக்கலாம், அதுல ஒரு சில மாடுகள் நம்ம ஹெச் கிராஸ் எல்லாம் இருக்கிறதுனால காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால வந்து கட்டுறதில்லைங்க. ஓகே ஓகே, இப்ப இந்த மாடு இனங்கள் இத்தனை இனங்கள் இருக்குது, மூணு வகையா குறிப்பிட்டு சொல்லிருக்கீங்க, அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல ஃப்ரீக்வெண்டா என்னென்ன நோய்கள் வருதுங்க? அது எந்தெந்த காலங்கள்ல, மழை காலங்கள்ல, குளிர்காலம், பனிகாலம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது
அது என்ன மாதிரி அந்த கோடையில ஒரு மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்க? அந்த நோய்கள் பற்றி சொல்லுங்க. நோய்கள் பாத்தீங்கன்னா மடி நோய் வருதுங்க, ஹெச்எஃப் மாட்டுக்கு வருது, ஜெர்சிக்கு வருதுங்க. இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு இருந்தது, மடி நோய் இருந்தது, இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க, சரி பண்ணிட்டோம். மேக்சிமம் மடி நோய் தான் நமக்கு அதிகமா பொருளாதார இழப்பை கொடுக்குங்க. வேற எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வரதில்லை. ஜீரண கோளாறு, காய்ச்சல் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரதில்லைங்க. மேக்சிமம் வந்தாக்க உடனே ஒரு நாள் கூட ரெடி பண்ணிடுவோம். ஒரு சில மருந்துகள் நாமளே பண்ணிக்கிறோம், முடியாத பட்சத்துல கால்நடை மருத்துவர்களை கூப்பிட்டு அவங்க ஆலோசனைப்படி பண்ணிடுறோம். மடிநோய் தான் உங்களோட பண்ணையில கொஞ்சம் மேஜர் மடிநோய். மடிநோய் மேக்சிமம் வரதுல இந்த மழை காலங்கள்ல வரும் சார். ஓகே ஓகேங்க. இப்போ அந்த மடிநோய நீங்களே ஏதாவது செயற்கை முறையில இயற்கை முறையில உங்களுக்கு ஏதோ மருத்துவ விஷயங்கள் தெரியுங்களா? தெரியும் சார். அதை பத்தி எப்படின்னா, செயற்கை முறையில் நான் மடி நோயை இந்த அளவுக்கு நான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க, இயற்கை முறையில் நான் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லணும்னா எந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க? இயற்கை முறைன்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை, சுண்ணாம்பு, மஞ்சள் தூள் மூன்று நல்லா கலக்கி மடி ஃபுல்லாக பூசி விடலாங்க. பூசி விடுங்க. பூசி விட்டீங்கன்னா அந்த வீக்கத்தை வந்து அந்த நீரெல்லாம் இழுத்துருங்க. இழுக்கும் போது வீக்கம் வத்திடும். ஓகே ஓகே. அடுத்தது ஆனா மேலோட்டமா போட்டாலுமே உள்ள வந்து நம்ம இன்ஜெக்ஷனா கொடுத்தோம்னா தான் அது நல்ல வேலை செய்யும். ஆனா வந்து மடிநோய் கண்ட பார்த்த ஒரு மணி நேரத்துக்குள்ள நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்தாகணும், இல்லைன்னா அந்த ஈட்டுக்கே பால் போறது வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஒரு அந்த நீ சொன்ன இயற்கை முறையில ஃபாலோ பண்ணது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு, ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு மூணு நாலு நாள் பண்ண வேண்டிய பண்ணிக்கிட்டே இருந்தது ஒரே நாள். அது வந்து ஒருவேளை சரியாகாத பட்சத்துல செயற்கை முறையில பண்ணிக்கலாம். கண்டிப்பா போறது பெட்டர் சார். ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து இயற்கை முறையில பண்ணி பார்க்கலாம். இயற்கை முறையில பண்ணி பார்க்கலாம். ஆரம்ப நிலைமையில இருந்தா ஆரம்பம் அதாவது வீக்கம் மட்டும் இருந்ததுன்னா அந்த நான் சொன்ன மாதிரி கற்றாழை, மஞ்சள் தூள் இதெல்லாம் பண்ணலாங்க. ரொம்ப சிவியரா இருக்கும் போது நீங்க டாக்டரை கூப்பிட்டு பாத்துக்கிற பரவாயில்ல. ஓகே ஓகேங்க. அடுத்ததா நீங்க மாட்டு பண்ணையில இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், மத்த ஏதாவது கிராப்பிங் பண்றதுன்னா முழு நேரமா இதுல தான் ஈடுபாடுங்களா? முழு நேரம் இதுதான் சார். இதை விட நம்ம வந்து செயற்கை முறை கருவிகள் பண்ணிருக்கோம், திணை ஊசி போடுற மாட்டுக்கு அது போயிட்டு இருக்கோம். அதுக்கு போயிட்டு வந்த நேரத்தில் நம்ம ஃபார்ம்ல தான் சார் இருக்கோம், பண்ணையில தான் இருக்கோம். நம்ம வேலையால் கிடையாது, முழு நேரமும் நாமளே பண்ணிக்கிறோங்க. இப்போ ஆவரேஜா நீங்க இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஏன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஆட்டு பண்ணையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஷெட்ல மெயின்டைன் பண்றவங்க ஒரு மணி நேரம், ஈவினிங் ஒரு மணி நேரம் மெயின்டைன் பண்றான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, இதுக்குன்னு உங்களுக்கு ஃப்ரீ டைம் எவ்வளவு இருக்குங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ டைம்ங்கிறது என்ன முழு நேர வேலை இதுதான் சார். முழு என்ஜாய்மெண்ட் இங்கதான் எனக்கு. ஓகே ஓகே. இப்போ அந்த பர்டிகுலரா மதிய டைம் மட்டும் ரெஸ்ட் எடுப்பேன். மதிய டைம்ல ரெஸ்ட் எடுப்பேன். எனக்கு பாத்தீங்கன்னா நான் வெளியே போயிட்டு வரனால எனக்கு கரெக்டா இருக்கு. வேலையால் பயன்படுத்துறதுல அதனால எனக்கு இன்கமா இருக்கு. ஓகே ஓகே. இப்போ டோட்டலா பசுந்தீவனத்துல உலர் தீவனம், அடர் தீவனம் இதெல்லாமே இது பண்ணுவீங்க. அடுத்ததா நீங்க மொத்தமும் அதாவது டோட்டல் ப்ராசஸ இந்த கால்நடை பண்ணையில முக்கியமா மாட்டு பண்ணை வளர்த்தவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய மெசேஜ் என்னங்க? புதுசா மாடு வாங்குறவங்க ஒரு அனுபவப்பட்டு ஒரு மாடு ரெண்டு மாடு வாங்குங்க. எடுத்த உடனே அஞ்சு மாடு பத்து மாடு பெரிய குவான்டிட்டிக்கு போக வேண்டாம், கொஞ்சம் அனுபவப்பட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு மாடு வாங்குங்க, ஒரு மூணு மாசம் கழிச்சு இன்னொரு மாடு வாங்குங்க. ஏன்னா பால் அப்பதான் கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும். இப்போ ஒரு லோனே போட்டு வாங்குறோம் அப்படின்னா லோன் கட்ட முடியும் அப்பதான். அதுல கன்றுக்குட்டியில் அந்த நம்ம கட்டத்தக்க இருக்கும்போது ஒரு கன்றுக்குட்டி, அதாவது நம்ம ஒரு கிடேரியா வாங்கி அதுலேருந்து நம்ம வளர்த்தும் போது ஒரு பெனிஃபிட் கிடைக்குங்களா? ஏன்னா அது குறைந்த அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம பறவைக்கு ரெடியாக இருக்கும்போது நம்ம மடிமலை வந்து மாடு வாங்குறது உண்டு. இப்போ இது ரெண்டுக்கும் ஒப்பிடும்போது உங்களுக்கு எந்த மாதிரி ஆடுது? சார் கன்றுக்குட்டியை வாங்கி வளர்த்துறதுக்கு வந்து பால் பண்ணை தொழில் பண்ண முடியும் சார். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வயசானவங்க, ஒரு நிலம் கம்மியா இருக்கிறவங்க, காடு கரை இல்லாதவங்க அந்த மாதிரி கன்று வாங்கி வளர்த்தி விற்கலாங்க. நம்ம பால் பண்ண தொழிலும் போயிட்டோம்னா கிடையறி கன்று வாங்கி வளர்த்தி அதுல பால் கறக்கிற சாத்தியம் இல்ல. அதாவது கன்றுகளே நம்ம செனவூசி போட்டு அதுல மெயின்டைன் பண்ணி அந்த அதாவது கிடையறிய நம்ம செனவூசி போட்டு மெயின்டைன் பண்ணி அது வந்து நம்மளுக்கு கன்று போட்டதுக்கு அப்புறமா அதுல இருந்து நம்ம பால் கறவை இருக்கும்போது அது பெனிஃபிட் இருக்கும், ஆனா லேட் ஆகுன்றது லேட் ஆகணும் மட்டும் தான் சொல்றீங்க. சரிங்க. இதுல மேற்கொண்டு வெயில் காலங்களில் அது எந்த மாதிரி இப்போ ரெகுலராக வந்து ஜீரண தன்மையை அதிகரிக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் கொடுக்குறது உண்டுங்களா? இல்லை இது வரைக்கும் அது மாதிரி இருக்கு. நம்ம வெயில் காலத்தில் மேலே தண்ணி ஊற்றி விடுறோம். தண்ணி ஊற்றி விட்டுருங்க ரெகுலராக. நம்ம ரொம்ப வெயில் அடிக்கும் போது நம்ம மேய்ச்சல் கூட மேக்சிமம் கொடுக்கறது இல்லை, எல்லாமே நிழல தான் கட்டியிருக்கோம். ஏன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொட்டகையிலே தீவனம் கொடுத்துடுறோம். காலையில் பார்த்தீங்கன்னா வைக்கோல் கொடுக்குறோம். முதல்ல ஒரு நாலு மணிக்கு என்னோட வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. நாலு மணிக்கு அடர் தீவனம் கொடுத்துட்டு பால் கறவை முடிச்சுட்டு பசுந்தீவனம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நாலு மணி வரைக்கும் ஆசை போட்டாதான் நமக்கு பால் உற்பத்தி அதிகமாகும். அதுக்கு மேல ஈவினிங் ஒரு வேலை பசுந்தீவனம் அவ்வளவுதான். ஓகேங்க.
திறந்த மேய்ச்சல்களுக்கு ஏன்னா இத்தனை பிரீடு இருக்குது, அதுக்கு சாத்தியம் இருக்குங்களா? வாய்ப்பு இல்லைங்க, வாய்ப்பு நம்ம ஏரியாவில் வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா வந்து இடம் கிடையாது, இடம் கிடையாது. அதாவது அந்த மேய்ச்சல் எல்லாமே விவசாய நிலம் தான். அதனால இந்த பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா இது ஃபிளாட், இதை நம்ம நிலம் வாங்கியிருக்கோம், அதனால நம்ம மாடுங்க கட்டி இருக்கோம். இந்த மாட்டு இந்த ஓப்பனாக இந்த மதிய டைம் மட்டும் கட்டுறது, வெயில் நேரத்தில் இந்த மாதிரி வெளியே புறத்தில் கட்டுறது, கட்டிட்டு இந்த இடத்துல என்னென்ன இந்த உலர் தீவனன்றது எத்தனை நேரம் போடுவீங்க? பசங்க நம்ம வெளியே எந்த தீவனமே கொடுக்கறது இல்லை, கொட்டகையில மட்டும்தான் தொட்டி இருக்கு, கோதனை இருக்கு, தொட்டியில மட்டும்தான் தொட்டியில போட்டு. ஏன்னா வேஸ்டேஜ் ஆகாது, வேஸ்டேஜ் ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேஸ்ட் குறைக்கணும், நம்மளோட கான்செப்ட் இருக்காங்க. இப்போ எருவுலேயே பார்த்தீங்கன்னா கூட ஒரு வேஸ்ட் இருக்காதுங்க, ஏன்னா பசுந்தீவனம் சாப் பண்ணி போட்டுரும், சாப்பிட்டுல வைக்கோல் போட்டோம்னா வைக்கோல் தொட்டியில போட்டுரும், அதனால வந்து வேஸ்டேஜ் கிடையாது. அடல் தீவனம் நம்ம எதுலயுமே நம்ம வேஸ்டேஜ் கிடையாதுங்க. இதுல மேற்கொண்டு இதுல இவ்வளவு தூரம் இப்ப கடந்து வந்த பாதைகள் இவ்வளவுன்னு சொல்றீங்க, இதுல என்னென்ன மாதிரி ரகங்கள் மெயின்டைன் பண்றீங்க, இதெல்லாம் சொல்லிருக்கீங்க. அடிஷனலா ஃபியூச்சர்ல என்னென்ன மாதிரி பிளான்ஸ் இருக்கு? ஃபியூச்சர்ல எருமை கொண்டு வரணும் சார். எருமை தாத்தா காலத்துல வச்சிருந்தாங்க, ஒரு 20 வருஷ காலமா நம்ம கிட்ட அது டச் இல்லாம போயிருச்சு. எருமை உள்ள கொண்டு வரணும், ஒரு எருமையா உள்ள வரணும். இப்ப மேட்டூர்ல இருந்து பவானி வரைக்கும் உள்ளான இடம் வந்து அந்த லென்த் ஏரியா, இந்த 40 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு முந்தைய காலங்கள்ல நிறைய எருமைகள் இருந்துச்சு. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு, ஏன்னா நீ சென ஊசி போறதுக்கு எத்தனையோ ஃபீல்டுக்கு போவீங்க, அப்படி இருக்கும்போது இந்த எருமையோட எண்ணிக்கை, மாட்டு நாட்டு மாடாடி எண்ணிக்கை, எனக்கு தெரிஞ்சு நாட்டு மாடாடி எண்ணிக்கை கூட கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்குது. இப்ப எருமைன்னு பார்க்கும்போது அது படிப்படியா அதனோட எண்ணிக்கை குறையுதுன்றதை நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா? அது எதனால அப்படி அந்த மாதிரியான நிலம் குறைஞ்சிருச்சு? ஒண்ணு, சினைப்பிடிப்பு தன்மை வந்து ரொம்ப குறைவு. அது எதனாலன்னா தப்பு இது சூழ்நிலை, கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது. மெயினாக பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் வேணும், எருமை பொறுத்த வரைக்கும் மேய்ச்சல் இருக்கணும். மேய்ச்சல் நிலம் குறைஞ்சிருச்சு, மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகம், மாடோட பார்த்தா எருமை அதிகம். இப்போ நீங்கள் இந்த சரௌண்டிங் ஏரியாவில் பார்த்தவங்கள எருமையோட எண்ணிக்கை எந்த, இப்போ இதை கம்பேர் பண்ணக்கெல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குங்க? இது ஒரு 100 இருக்குன்னா மாடு, அது எத்தனை இருக்குங்க? ஒரு 15% வேணும், 15 மாடு, 100 மாடு, 100 மாடு, 15 எருமைகள் தான் இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ல எதுவுமே கிடையாது. மேட்டூர் டவுன்ல இருக்கு, அங்க ஒரு 30-50 மாடு கூட இருக்கு, எருமை இருக்குங்க. நம்ம கிராமத்துல விவசாயி கிட்ட கிடையாது, எருமைகள் கிடையாது. எருமைகள் வந்து கம்ப்ளீட்டா வந்து குறைஞ்சிட்டு தான் இருக்குங்க. ஏன்னா அது நான் நிறைய ஃபார்ம் விசிட்ல பாக்கல, அந்த எருமையை வந்து நிறைய விவசாயிகள் வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா நான் நிறைய இந்த ஃபார்ம் ஆக்டிவிட்டி டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய இதுல வந்து நாங்க ரெகுலரா கேட்கறது வந்து பாக்குறது. அதனால எருமைன்றது பாத்தீங்கன்னா நாங்க ஒரு சில இதை வந்து சோர்ஸ் பண்ணா கூட இல்லாத ஒரு சூழ்நிலை தான். பால் கறக்கிறது எந்த மாதிரி கையால பண்ணிட்டு மிஷின் எதுவும் யூஸ் பண்ணது கிடையாது? ஒரு 5 வருஷம் பண்ணணும், ஒரு சில காரணத்தால் நிறுத்திட்டோம். மடிநோய் வந்ததுனால அதிகமா, அதனால நிறுத்திட்டாங்க. கைக்கரவு மட்டும் தான், கைக்கரவு மட்டும் தான். இந்த 40 லிட்டர் நீங்களே வந்து? நாங்களே, நானும் பண்ணுவேன், வீட்டுல அம்மா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, 3 பேர் சார் மாத்தி மாத்தி, நாங்க யாராவது ஒருத்தர் வெளியே போயிட்டாலும் மாத்தி மாத்தி பண்ணி கறந்துருவாங்க. இப்ப பால் வந்து அதுல இன்கம்னா எப்படி இருக்குங்க? அதாவது மாசம் உங்களுக்கு இத்தனை மாடு வச்சிருக்கீங்க, இதுல நீ எவ்வளவு செலவீடு போடுவீங்க, எவ்வளவு வருமானம் இருக்குங்க? அதாவது நாங்க 2 விதமா விற்பனை பண்றோங்க. நம்ம வந்து லோக்கல் சேல்ஸ் ப்ரெஸ் பால, ரெண்டாவது கவர்மெண்ட் சொசைக்கு ஆவின் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால வந்து அங்க 35 ஆவின், 35 ரூபா ஆவரேஜ் வருவீங்க. 33 ரூபா ரேட்டு, ஊக்கத்தொகை 3 ரூபா கொடுக்குறாங்க. ஆவரேஜ் 35-36 நமக்கு ஆவின் மூலமா கிடைக்குது. லோக்கல் சேல்ஸ் வந்து 40 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கேன். ஆவரேஜா மாசத்துக்கு எனக்கு வருமானம் அப்படின்னு சொன்னா எப்படி? மாச வருமானம் எல்லா செலவும் போக 20-25 கிடைக்குது. 20-25 ரூபாய். ஏன் கம்மியா கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா கன்று நமக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம மாடு வாங்குறது இல்ல, மாடு 8 மாடு இருக்கு, அதுக்கு ஈக்குவலா கன்று வச்சிருக்கேன், கிடையாது பிளஸ் கன்று இருக்கு. அதனால இந்த பால்ல வர செலவே தான் வருமானம் தான், அதுலயும் போட்டு செலவு பண்ணிட்டு இருக்கேன். அதனால நமக்கு வருமானம் குறைவா தான் இருக்கும், ஆனா பெனிஃபிட் தான். ஆனா இப்ப இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு, ஒரு 1.5 வருஷம் கழிச்சு பார்க்கும் போது இதுல இருந்து டபுள் ஆகும். ஏன்னா நீ எல்லாமே நிக்க போறது இல்ல, எல்லாமே கிடையாது இருக்குது. இது எல்லாம் வந்து செனவுசி போடும் போது உங்களுக்கு மாடு அடுத்தது 50,000 வரைக்கும் மொத்த மாடுகள் 50,000 வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது, அதாவது ஈஸியா இந்த லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒன்னும் பெருசா வந்து செட்டு ஃப்ரேம் பண்ணாத, ஒரு இயற்கையான முறையில ஒரு கிராமத்துல வளர்த்தக்கூடிய இந்த கால்நடைகள்ல, முக்கியமா அந்த மாட்டு பண்ணையில என்னென்ன வகையான இனங்கள், அது எவ்வளவு வகையான தீவனங்கள் போடுறாரு, அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு, அதுல வருமானங்கள் எவ்வளவு கிடைக்குது, இது மாதிரியான மெசேஜஸ் வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த பதிவின் மூலம் இந்த கால்நடையில முக்கியமா மாட்டு பண்ணையில
பற்றியான பராமரிப்பு என்டையர் அதாவது டே ஆக்டிவிட்டி ஃபுல்லாக சொல்லியிருந்தாரு. அது பராமரிப்பு முறை, அது என்ன வருமானம், மற்றபடி எல்லாம் டோட்டல் மெசேஜும் சொல்லியிருக்கிறாரு. இன்று நன்றிங்க.